எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் வெண்முரசு பிரயாகை 26. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். சிந்து நிலத்தில் இருந்த மூலஸ்தான நகரிக்கு சகுனியும் அவரது படைகளும் 9 மாதம் கழித்துதான் வந்து சேர்ந்தார்கள். மருத்துவர் ஊசரர் சொன்னது போல ஒரு வாரத்தில் சகுனியின் உடல்நிலை மேம்படவில்லை. அறுவை மருத்துவம் முடிந்த பின் 1 மாதத்திற்கும் மேல் அவர் தன்னினைவில்லாமலேயே கிடந்தார். அஞ்சி பதுங்கி இருக்கும் மிருகம் போல உடம்பு அதிர்ந்து கொண்டே இருந்தது. அவ்வப்போது முனகியபடி ஏதோ சொன்னார். அவை சொற்களாக உருப்பெறவில்லை. அவரது உடலிலிருந்து எழுந்த வெம்மையை அருகே நிற்கையிலேயே உணர முடிந்தது. புன்மேல் நான் தூவியது பாலைவனத்தின் விசமணல். ஓனாயின் கடிவிசத்துடன் அந்த ரசவிசம் மோதுகிறது. இந்த உடல் என்று ஒரு சமர்க்கலம் என்றார் ஊசரர். கிருதரின் எண்ணத்தை அறிந்தவர் போல, எது வெல்லும் என எண்ணுகிறீர்கள்? அந்த ஐயம் எனக்கும் உள்ளது. ஆனால் உடலே வெல்லும் என்பதற்கான சான்று இதுவே என்ற பின் குடுவையில் அக்கார நீரை எள்ளி சகுனியின் வாயருகே கொண்டு சென்றார். அன்று பிறந்த ஓநாய்க்குட்டி அன்னை முளைக்கு தாவுவது போல உதடுகளை குவித்து சகுனியின் தலை மேலெழுந்தது. சிதைந்த குரலில், நீர் அன்னம் என்றார். பார்த்தீர்களா, ஜடரை இவ்வுடலில் வாழ விரும்புகிறாள் என்றார் ஊசரர். சில நாட்களுக்குள் சகுனியின் வெண்ணிறமான உடல் சிவந்து பருத்தது. அவரது கைவிரல்கள் வெண்பசுவின் காம்புகள் போல சிவந்து உருண்டன. புறங்கை நீரில் ஊறிய நெற்று போல உப்பியது. தோளெலும்புகள் மறைந்து கழுத்தில் மடிப்புகள் விழுந்து மார்புகள் திரண்டு அவரது உடல் வீங்கிக் கொண்டே சென்றது. கன்னங்கள் பருத்து கண்கள் இடுங்கி உள்ளே சென்றன. மூக்கின் நீளம் கூட மறைந்தது. கண்ணெதிரே சகுனியின் உடல் மறைந்து அங்கே அறியாத பீதன் ஒருவனின் உடல் கிடப்பது போல கிருதருக்கு தோன்றியது. அதெப்படி ஒரு உடல் இன்னொன்றாக ஆக முடியும் என்றார் கிருதர் சகுனியை நோக்கியபடி. துளியாக இருக்கும் விஷங்கள் வலியும் போது வேறொரு வடிவம் கொள்கிறதல்லவா? நீரில் வடிவங்களை உருவாக்குவது அதனுள் வாழும் நேர்மை. மானுட உடலை உள்ளே வாழும் ஆத்மன் உருவாக்கி காட்டுகிறான் என்றார் ஊசரர். இருந்தாலும் என்று தத்தளித்த கிருதரை நோக்கி புன்னகைத்து, மனிதன் கொள்ளும் மாயைகளில் முதன்மையானது இதுவே. உடல் என்பது மனிதனல்ல. நம்முடன் பழகுபவன் உடலுக்கு உள்ளிருக்கும் ஆத்மன். நாமோ அவன் அவ்வுடலே என நம்புகிறோம். மீண்டும் மீண்டும் உள்ளிருப்பவன் அந்நம்பிக்கையை தோற்கடித்த பின்னரும் அதிலேயே ஒட்டி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உள்ளிருப்பவன் மாறிக்கொண்டே இருக்கிறான் என நாம் அறிவோம். கணந்தோறும் தருணத்துக்கு ஏற்ப அவன் உருப்பெறுகிறான். ஆகவே கண்முன் மாறாது தெரியும் பருப்பொருளாகிய உடலை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் உடலும் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது என்றார் ஊசரர். அந்த மாற்றம் மெல்ல நிகழ்வதனால் நாம் அதை மறக்க முடிகிறது. கிருதரே, ஒரு மனிதன் என்பவன் யார்? அந்த இருப்பு தான் உண்மையில் என்ன? நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கும் உடலின் மாற்றங்களை நம் கற்பனை மூலம் தொகுத்து கொண்டு நாம் அடையும் ஒரு பொதுவான புறவடிவமே அவனுடைய தோற்றம். அந்த புறவடிவத்தின் ஒன்றோடொன்று தொடர்பற்ற 1000 செயல்களை நம் தேவைக்கும் இயல்புக்கும் ஏற்ப தொகுத்து கொண்டு நாம் அடையும் ஓர் அகவடிவமே அவனுடைய ஆளுமை. இவ்விரண்டுக்கும் நடுவே நாம் உருவாக்கி கொள்ளும் சமநிலையே அவன் என்னும் அறிதல். அவ்வளவுதான். நாம் மானுடரை அறிவதே இல்லை. நாம் அறிவது மானுடரில் நாம் உருவாக்கி எடுக்கும் சித்திரங்களை மட்டுமே. தனியே வாழ்பவராதலால் ஊசரர் அவருக்குள்ளே பேசிக்கொள்வது போல நிறுத்தாமல் பேசிச் செல்லும் வழக்கம் கொண்டிருந்தார். சகுனி என இங்கே கிடப்பது ஓர் உடல். இது இளமையிலிருந்த சகுனி அல்ல. இங்கே வரும்போதிருந்த சகுனியும் அல்ல. உள்ளே வாழ்வது ஒரு ஆத்மன். அவன் நீர்ப்பெருக்கு போல உருமாறுவதன் வழியாகவே முன்னேறிச் செல்பவன். உருமாறாத போது தேங்கி அழிபவன். பேசி பேசி அந்த வரியை கண்டடைந்ததும் ஊசரரின் குரல் எழுந்தது. நேரோடைதான் மானுடாகம். ஒவ்வொரு தடையையும் ஒவ்வொரு தடத்தையும் அது தன்னை மாற்றிக்கொள்வதன் வழியாகவே எதிர்கொண்டு கடந்து செல்கிறது. பாறைகளில் துள்ளுகிறது, பள்ளங்களில் பொழிகிறது, சமவெளிகளில் நடக்கிறது, சரிவுகளில் விரைகிறது. நாம் நமது மாயையால் அதை நதி என்கிறோம், ஓடை என்கிறோம், கங்கை என்கிறோம், யமுனை என்கிறோம். கிருதரே, அது ஒவ்வொரு கணமும் ஒன்று என நாம் அறிவதே இல்லை. எத்தனையோ ஞானிகள் இதை சொல்லிவிட்டார்கள். இதை நாம் அறிவோம், ஆனால் உணர்வதில்லை. ஏனென்றால் உணரும்போது நாம் அறியும் வாழ்க்கையின் அனைத்து உறுதிப்பாடுகளும் இல்லாமலாகின்றன. நம்மை சுற்றியிருக்கும் இயற்கை நீர்ப்பாவை போல நெளியத் தொடங்குகிறது. நம் வாழும் நகரங்கள் மேகங்கள் போல கரைந்து உருமாறத் தொடங்குகின்றன. மானிடரெல்லாம் ஆடிப்பாவைகளாக மாறிவிடுகின்றனர். சொற்கள் தருணத்துக்கு அப்பால் பொருளற்றவையாகின்றன. மானுட ஞானம் என்பதே இல்லாமலாகிறது. ஏனென்றால் ஞானம் என்பது உறுதிப்பாடுக்காக மானுடன் உருவாக்கி கொண்டது.
திடீரென்று அவர் திரும்பி கிருதரை நோக்கி நகைத்தார். என்னை உளம் பிறந்தவன் என நினைக்கிறீர்கள்? நினையுங்கள், அது உண்மைதான். என்னால் வெயில் பொழியும் வெளியுலகை நோக்கவே முடிவதில்லை. அது என் கட்டுப்பாட்டில் இல்லை. அதன் பெருவிரிவை நான் எதிர்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதற்குரிய முழுமை ஞானம் என்னிடம் இல்லை. ஆகவே இரவில் மட்டும் வாழத் தொடங்கினேன். பகலில் துயில்வேன், இரவில் விழித்திழந்து வாழ்வேன். ஊசரர் பித்தனை போன்ற கண்களுடன் உறக்க நகைத்து, இரவில் என் கைவிளக்கின் ஒளியில் தெரியும் உலகை மட்டும் நான் எதிர்கொண்டால் போதும். கருணையற்றது சூரியன், அதன் விரிந்த ஒளிவெல்லம் கட்டற்றது. என் கைவிளக்கோ சிறியது, எளியது, என்னை அறிந்தது. நான் விரும்புவதை அது எனக்கு காட்டுவது, விரும்பாததை எனக்கு காட்டாதது. நான் அறியாததை அதுவும் அறியாது. நான் காண விரும்புவதை என் கண்ணுக்கேற்ப சிறிது சிறிதாக நறுக்கி கொடுக்கும். எனக்கு பிடித்தமான என் கைவிளக்கே என் தெய்வம். ஊசரர் திரும்பி சகுனியை நோக்கி, இவர் முழுமையாக மாறிவிட்டார். உடலுக்குள் வாழும் ஆத்மன் வேறு உடலை நாடுகிறான். ஆகவே இதை உருக்கி இன்னொன்றாக கட்டிக்கொண்டிருக்கிறான். பாம்பு போல சட்டை உரித்துவிட்டு கடந்து செல்ல கற்றவன்தான் மானுடனும் என்றார். கிருதர் படுக்கையில் கிடந்த சகுனியை திரும்பி நோக்கவே அஞ்சினார். அந்த கூட்டினுள்ளே அவர் அறியாத ஒன்று வாழ்கிறது. அவர் அறிந்த உடல் இதோ மட்கி மறைகிறது. அவர் பெருமூச்சு விட்டார். சகுனி 2 மாதம் மட்டும் வாய் மட்டும் உயிருடன் எஞ்சிய சடலமாக கிடந்தார். பின்னர் மெல்ல கருமை கொள்ளத் தொடங்கினார். தீப்பற்றி அணைந்த மரம் போல அவரது தோல் மாறியது. சுருங்கி வெடித்து மரப்பட்டை செதில்கள் போல உறிந்து எழுந்தது. உதடு கருமையான வடுவாக மாறி பின்னர் சிறிய புழு போல தோலிருந்து செந்நிறம் கொண்டது. தலைமுடி கொத்து கொத்தாக உதிர்ந்தது. இமைமுடிகளும் உதிர்ந்தன. சகுனியை தேவ சேவகர் பிடித்து தூக்கி அமரச் செய்து உடைமாற்றும் போது அவர்களின் கைகளில் அவரது தோளும் முடியும் கலன்று வந்து ஒட்டியிருந்தது. கைகால்களின் நகங்கள் உதிர்ந்தன. தசை முழுமையாகவே வற்றி உலர்ந்து எலும்புகள் புடைத்து கிடந்த அவரை பார்க்கையில் புதைக்கப்பட்ட மண்ணில் மட்கிய உடலொன்றை பாதியில் அகழ்ந்தெடுத்தது போலிருந்தது. அதுவரையிலும் சகுனி அக்கார நீரையே குடித்து கொண்டிருந்தார். குடித்ததை உடனே சிறுநீர் கழித்து மீண்டும் வாய் திறந்து நாத்துலாவி விக்கல்லோசை எழுப்பினார். உடனே சேவகர்கள் குடுவையில் இருந்து அக்கார நீரை அவருக்கு அளித்தனர். மென்மணலை குவித்து பரப்பி அதன் மேல் ஈச்சமரத்தின் ஓலை முடைந்து செய்த சிறுபாய் விரித்து அதில் அவரை படுக்கச் செய்தனர். சிறுநீர் மணலில் ஊறி வற்றி கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் மணலை உப்புடன் சேர்த்து அள்ளியகற்றி புதுமணல் பரப்பினர். அவரது உடலில் புல் தைலத்தை மெல்லிய இறகால் தொட்டு பூசினார் ஊசரர். உயிரற்ற தோல் சிற்றுயிர்களுக்கு உணவு. புல் தைல வாசனை இல்லையேல் அவை அவற்றை உண்டுவிடும் என்றார். சகுனி முனகிக்கொண்டே இருந்தார். முதலில் அச்சொற்கள் ஏதும் கிருதருக்கு விளங்கவில்லை. ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு அவரால் பின்னால் அதை உள்வாங்க முடிந்தது. இருட்டு, இங்கே இருட்டு என்றார் சகுனி. பின்னர் பசி என்றார். பசி என்ற சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். பசிக்கும், ஆனால் குடல் இப்போது உணவை தாளாது என்றார் கிருதர். வெள்ளெலும்புகள் என்று ஒருமுறை சகுனி சொன்னார். எல்லாம் வெள்ளெலும்புகள். 2 மாதம் கழித்து அவர் கண்களை திறந்து நோக்கிய போது கிருதர் அருகே இருந்தார். இளவரசே என்று குனிந்தபோது சகுனி அவரை அடையாளம் காணாமல், யார் என்றார். இளவரசே, நான் தங்கள் அணுக்கச் சேவகன் கிருதன் என்றார் கிருதர். யார் என்று சகுனி மீண்டும் கேட்டார். என் தந்தையும் என்னுடன் பிறந்தவர்களும் எங்கே என்றார் கிருதர். அவர்கள் காந்தாரத்தில் உள்ளனர். தாங்கள் ஆணையிட்டால் நாம் திரும்பி காந்தாரத்திற்கே செல்லலாம் என்றார் கிருதர். இல்லை, அவர்கள் பசித்து இறந்தனர். 100 பேரும் பசித்து மெலிந்து கண்களை மூடியபடி வெள்ளெலும்புகள் என்றார். கிருந்தருக்கு அவர் என்ன சொல்கிறார் என்று புரிந்தது. அப்படியென்றால் போதமில்லாத நிலையில் கிடந்த சகுனி ஊசரர் சொன்ன கதையை கேட்டிருக்கிறார். ஒருவேளை அவர்கள் அனைவரையும் விட துல்லியமாக அவை அவரது உள்ளுக்குள் உண்மையெனவே நிகழ்ந்திருக்கும். சகுனி கண்விழித்து, உணவு கொண்டு வாருங்கள் கிருதரே என்றார். கிருதர், இளவரசி என்று தத்தளித்து விட்டு வெளியே இருளில் ஓடி பாலை மண்ணில் நின்றிருந்த ஊசரரிடம் சொன்னார். நினைவு வந்துவிட்டதென்றால் இனி உணவை அளிக்கலாம், உடலதை உண்ணும் என்றார் ஊசரர். வெறிகொண்டவரை போல சகுனி உண்ணத் தொடங்கினார். நாளிகைக்கு ஒருமுறை வீதம் ஊனும் புல்லரிசியும் சேர்த்து சமைத்த சுவரை கூழாக்கி அவருக்கு அளித்து கொண்டிருந்தனர் சேவகர். அவர் உண்ணும் விரைவை கண்டு கிருதர் விழிதிருப்பி ஊசரரை நோக்கினார். கூட்டுப்புழு என்று சொல்லி ஊசரர் புன்னகைத்தார். இன்னும் சில நாட்களில் சிறகு முளைத்துவிடும். குனிந்த சகுனியின் புண்ணை தொட்டு, உள்ளே நெருப்பு அணைந்து வருவதை காண்கிறேன் என்றார். மேலும் 1 மாதம் கழித்துதான் கட்டை எவிழ்த்தார் ஊசரர். உள்ளே தசைகள் உருகி பொருந்தியிருந்தன.
இருக மூடப்பட்ட ஒரு வாய்ப்போல் இருந்தது புண். அதை சுற்றி தோல் வெண்ணிறமாக உறிந்து நின்றது. இனி கட்டுப்பாடு போட வேண்டியதில்லை, வெளிக்காற்றை கண் முண்டு தோல் வளரட்டும் என்றார் ஊசரர். என்ன நிகழ்ந்தது என்று சகுனி கிருதரிடம் கேட்டார். இந்த புண் ஏது? கிருதர் ஓரக்கண்ணால் ஊசரரை நோக்க, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றார் ஊசரர். என்னால் தெளிவாக நினைவு கூற முடியவில்லை. ஒரு ஆழ்ந்த இருட்குகைக்குள் என் காலை என் தந்தை கடித்து தசையை அள்ளி எடுப்பதை கண்டேன். அவரது வாயின் குருதி வாசனையை கூட உணர்ந்தேன் என்றார் சகுனி. ஊசரர் புன்னகையுடன், அதுவும் உண்மையே என்றார். புன்னாறிய பின்னர் கிளம்பலாம் என்று ஊசரர் உறுதியாகச் சொன்னதனால் மேலும் தொடர்ந்து அங்கே தங்க வேண்டியிருந்தது. 3 மாதங்களில் சகுனி எழுந்து அமர்ந்தார். அவரது உடல் மீண்டும் வெண்ணிறமான தோளுடன் மீண்டு வந்தது. அதே முகம், அதே கண்கள், அதே உடல். ஆனால் அது முற்றிலும் இன்னொருவர் என கிருதர் உணர்ந்தார். புன்னகையோ சொற்களோ கூட மாறவில்லை. ஆனாலும் சகுனி அல்லாது என்று அவர் உள்ளம் மறுத்து கொண்டே இருந்தது. எழுந்து நடக்கத் தொடங்கிய நாளில் வலி தாளாமல் முனகியபடி சகுனி அமர்ந்து விட்டார். நரம்பு ஒன்று அறுந்து விட்டது இளவரசே, அதை நீ எப்போதும் இப்படித்தான் இருக்கும். எந்த மருத்துவ முறையாலும் அதை பொருத்த முடியாது. இந்த வழியை நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க அறிந்தாக வேண்டும். ஆம், நான் அதை அறிவேன் என்ற பெண் கண்களை மூடி, என் தந்தையின் ஆணையது என்றார் சகுனி. நீங்கள் இந்த வழியுடன் நடக்க கற்றுக்கொண்ட வேண்டியதுதான். புறவியில் அமரவும் போரிடவும் பயில வேண்டும், வேறு வழியில்லை. மேலும் 6 மாதங்கள் அவர்கள் அந்த பாலைவனச் சுற்றூரில் தங்கியிருந்தனர். 100 குடும்பங்களிலாக 300 பேர் மட்டுமே வாழும் ஊர் அது. பாலைவனத்தில் வேட்டையாடுவதும் வழிப்போக்கருக்கு உணவளிப்பதுமே அவர்களின் தொழிலாக இருந்தது. அந்த சிற்றூரை சூழ்ந்து 100 காதம் தொலைவுக்கு வெறும் பாலை விரிந்து கிடந்தமையால் அவர்கள் எவரும் அங்கிருந்து வெளியே சென்றதில்லை. அவ்வழி செல்லும் வணிகர்கள் என்று எவரையும் அவர்கள் கண்டதில்லை. அரசு, அறம், விண்ணுலகம் எனும் 3 மாயைகளும் இல்லாத எளிய மக்கள். ஆகவே மகிழ்ச்சியானவர்கள் என்றார் கிருதர். 47 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் இங்கே வந்தேன். இம்மக்களை விரும்பினேன். மானுட உள்ளம் அறிந்து கொள்ள முடியாத எதை பற்றியும் அவர்களுக்கு ஆர்வமில்லை. அதை போல வரமுள்ள வாழ்க்கை வேறில்லை. அவர்களில் ஒருவனாக வேண்டும் என்று இங்கேயே தங்கிவிட்டேன் என்றார் ஊசரர். கிருதர் புன்னகைத்து, ஊசரரே, அப்படியென்றால் அந்த 3 மாயைகளையும் ஏன் மானுடன் உருவாக்கி கொண்டான் என்றார். கிருதரே, ஒவ்வொன்றையும் சிடுக்காக ஆக்கிக் கொள்ளும் மனநிலை ஒன்று மானுடனில் வாழ்கிறது. அவனுடைய பண்பாடும் ஞானமும் எல்லாம் அதற்காக படைக்கப்பட்டவையே. கிருதர், ஏன் என்று மீண்டும் கேட்டார். சிக்கலான ஒன்றை கண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கிருதர், அது என்னை சீண்டும். அதை அவிழ்க்கவும் புரிந்து கொள்ளவும் முயல்வேன் என்றார். புரிந்து கொண்ட பின் உங்கள் ஆணவம் நிறைவுறும், உங்கள் அகம் மகிழும் என்ற ஊசரர் சிரித்து, அதற்காகத்தான் என்றார். சகுனி நடக்கத் தொடங்கிய போது அவரை முற்றிலும் இன்னொருவராக கண்களாலும் பார்க்க கிருதரால் முடிந்தது. அவரது நடை ஒரு பக்கம் சாய்ந்ததாகவும் வலது காலை இரும்பாலானது போல முயன்று இழுத்து வைப்பதாகவும் இருந்தது. வலது காலில் உடலை சுமத்தலாகாது என்பதற்காக எப்போதும் இடப்பக்கமாகவே சரிந்தமையால் இடப்பக்கம் மட்டுமே அவரது உடலாக ஆகியது. இடது கையால் அனைத்தையும் செய்தார். இடது கையால் புறவியை பிடித்து இடது காலை தூக்கி ஏறிக்கொண்டார். பேசும்போது கூட வலது கண் உயிரற்றிருப்பதாகவும் இடது கண்ணே சொற்களை தொடுப்பதாகவும் தோன்றியது. குரல் கூட இடது பக்கமாக எழுவதாகவும் ஒலிகளை இடது காதால் அவர் கேட்பதாகவும் கிருதர் எண்ணினார். நேருக்கு நேர் அவரை பார்த்து கொண்டிருக்கையில் அவரது பழக்கமான உருவம் சற்றே மயங்கச் செய்யும். அவரது நிழல் தோற்றத்தில் முற்றிலும் இன்னொருவராக தெரிந்தார். அவருடன் பேசிக் கொண்டிருக்கையில் விழிதூக்கி சுவரின் நிழலை நோக்கினால் அவருடன் கண்ணங்கரிய இன்னொருவர் இணையாக அமர்ந்திருப்பதாக தோன்றி அகம் துணுக்குற்றது. அதை அவர் மட்டுமல்ல, அத்தனை வீரர்களும் உணர்ந்திருந்தனர். அவர்கள் அவரிடம் பேசும்போது அந்த அச்சத்தை கிருதர் கண்டார். அவரில் ஒரு பாலைவன தேவன் குடியேறியிருப்பதாக அவர்கள் நம்பினர். அந்த தேவன் ஓநாய் முகம் கொண்டவன் என்று ஒருவன் கதை சொன்னபோது மரத்துக்கப்பால் நின்று கிருதர் அதை கேட்டார். சகுனியை அவரது குதிரை முழுமையாகவே ஏற்க மறுத்துவிட்டது. அவர் அருகே வந்தபோதும் சேனத்தை பற்றிய போதும் அது தலையசைத்து செருக்கடித்து வரவேற்றது. அவர் ஏறி அமர்ந்ததுமே அஞ்சி கனைத்தபடி துள்ளி அவரை கீழே விழுத்த முயன்றது. வீரர்கள் அதை பிடித்து நிறுத்தி சகுனியை மீட்டனர். பல வகைகளில் முயன்ற பின்னரும் அதை பழக்க முடியவில்லை. உங்கள் உடல் மாறிவிட்டது இளவரசே, ஆகவே உங்களை அதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றார் கிருதர். இன்னொரு புறவியிடம் முற்றிலும் புதியவராக பழகியதில் பயிற்சி செய்தார் சகுனி. 6 மாதம் கழித்து அவர்கள் ஊசரரிடமும் அந்த ஊராரிடமும் விடை பெற்று கிளம்பினர். வழியெங்கும் சகுனி விழிகளால் சுற்றும் நோக்கியபடி அமைதியாகவே வந்தார். இளவரசே, தாங்கள் ஏதோ சிந்திக்கிறீர்கள் என்று தோன்றுகிறது என்றார் கிருதர். என் பார்வையும் முழுமையாக மாறிவிட்டது போல் இருக்கிறது கிருதரே
இந்த காட்சிகளையெல்லாம் நான் முற்றிலும் புதியதாகவே காண்கிறேன் என்றார் சகுனி. உங்கள் இடப்பக்கம் வலுப்பெற்று விட்டது என்றார் கிருதர். நாம் பார்ப்பதுதான் உலகா என்று சகுனி தனக்குள்ளேயே என சொல்லிக்கொண்டார். மூலஸ்தான நகரியின் மாபெரும் சூரியதேவர் ஆலயத்தை சுற்றியிருந்த கடை தெருவில் ஒரு சத்திரத்தில் அவர்கள் தங்கினர். கிருதர் சத்திரத்து காவலனிடம் அவர்கள் அஸ்தினபுரிக்கு செல்லும் காந்தாரத்து சத்திரியர்கள் என்று மட்டும் சொன்னார். பாலைவன பயணிகள் அதிகம் இல்லாத பருவம் அது என்பதனால் சூரியர் கோயிலை காண வந்தவர்களே சத்திரத்தில் இருந்தனர். வீரர்கள் குதிரைகளை பின்கட்டுக்கு கொண்டு சென்று அங்கிருந்து பெரிய கல் தொட்டியில் நீர் காட்டிவிட்டு கொட்டிலில் கட்டினர். அவர்கள் தங்க இடம் அங்கேயே அமைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் உடனே உடைகளை களைந்து அங்கே நிறைக்கப்பட்டிருந்த கல் தொட்டிகளின் நீரில் குளிக்கத் தொடங்கினர். கிருதர் சகுனி நீராடவும் உடைமாற்றவும் வேண்டியவற்றை செய்துவிட்டு விரைந்து சென்று நீராடி உடைமாற்றி வந்தார். சகுனிக்கான உணவை சத்திர சேவகன் கொண்டு செல்வதைக் கண்டு இவ்வளவு உணவு அவருக்கு போதாது என்றார் கிருதர். இதுவே இவருக்கான உணவு என்று சேவகன் தயங்க, அவர் இதற்கு இருமடங்கு உண்பார் என்றார் கிருதர். அவன் தலைவணங்கி திரும்பிச் சென்றான். சத்திரத்து சமையற்காரன் உள்ளே அவன் என்ன மனிதனா ஓனாயா என்று கேட்டு சொல்வதை கேட்டு கிருதர் புன்னகை செய்து கொண்டார். அந்தியில் இளங்காற்று கோதுமை வயல்களின் நீர்ப்பாசி மனத்துடன் வீசத் தொடங்கியது. அறைக்குள் படுக்க சகுனி விரும்பவில்லை. கிருதர் அவருக்கு புறத்தென்னையிலேயே ஈச்சம்பாய் விரிச்சுக்க சொன்னார். அங்கே காற்று நான்கு பக்கமிருந்தும் சுழன்று வீசியது. கல் பலகைகள் பதித்த திண்ணை குளுமையாக இருந்தது. முன்னரே அங்கே பலர் படுத்திருந்தனர். சற்று அப்பால் கிருதர் தனக்கான பாயை விரித்து கொண்டார். மரக்கட்டை தலையணையை போட்டுக்கொண்டு சகுனி மெல்ல அமர்ந்து இரு கைகளையும் ஊன்றி வலியுடன் முணகியபடி பின்னால் சரிந்து படுத்தபின் மேலும் வலியுடன் வலதுகாலை நீட்டிக்கொண்டார். வலி ஒரு நல்ல துணைவன் என்றார் அப்பால் படுத்திருந்த ஒருவர். திண்ணையின் பிறையில் எரிந்த சிற்றகலின் ஒளி அவர் மேல் விழவில்லை. வெறும் குரலாகவே அவர் ஒளித்தமையால் அந்த பேச்சு கூறியதாக இருந்தது. நாம் கெஞ்சினாலும் மிரட்டினாலும் விலகிச் செல்லாதது. வாழ்நாள் முழுக்க நீடிக்கும் பெரும் வலி கொண்டவர்கள் வாழ்த்தப்பட்டவர்கள். அவர்களுக்கு வேறு ஏதும் தேவையில்லை. அவர்களின் வெற்றிடங்களை எல்லாம் அதுவே நிறைத்துவிடும். சகுனி, உமது வலி என்ன என்றார். பிறவியிலேயே என் முதுகில் சில எலும்புகள் இல்லை. என் உடலின் எடையை முதுகெலும்பால் தாங்க முடியாது. ஆகவே எழுந்து நிற்பதே பெரும்பதை எனக்கு என்றார் அவர். ஆனால் நான் எப்போதும் எழுந்து நிற்பேன். முடிந்தால் தூங்கும் போது கூட நிற்கவே விரும்புவேன். சகுனி சிரித்து, வலியை நீர் என்னவாக உருவகித்திருக்கிறீர் என்றார். யானையாக, என்னுடன் மிகப்பெரிய நிழலாக அந்த யானை வந்து கொண்டிருக்கிறது. அதன் எடைமிக்க துதிக்கையை என் தோல் மேல் போட்டிருக்கிறது. சில சமயம் மத்தகத்தையே என் மேல் வைத்துக் கொள்கிறது என்ற பெண். நீங்கள் என்றார். ஓநாயாக ஓசையற்ற காலடிகளுடன் எப்போதும் கூடவே வருகிறது என்றார் சகுனி. காந்தார இளவரசே, என் பெயர் கணிகன். சாண்டில்ய கோத்திரத்தைச் சேர்ந்த வைதிகன். மூன்று வேதங்களையும் அவற்றின் வேதாங்கலங்களுடன் கற்றவன். உபவேதங்களையும் வேதாந்தத்தையும் கற்று தேர்ந்த பின் அதர்வ வேதம் கற்பதற்காக கூர்ஜரத்துக்கு வந்தேன். கற்று முடித்த பின் திரும்புகிறேன் என்றார் கணிகர். நான் காந்தார இளவரசர் என எப்படி தெரியும் என்று சகுனி கேட்டார். தங்கள் வீரர்கள் பேசிக்கொள்ள மாட்டார்களா என்ன என்று கணிகர் சிரித்தார். கிருதர், அவர்களிடம் சொல்லக்கூடாது என்று விளக்கினேனே என்றார். கணிகர் சிரித்து, கிருதரே, பெரியவர்கள் தங்களை எளிமையாக ஆக்கி மறைத்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்கள் பெரியவர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். சிறியவர்கள் அப்படி செய்ய முடியாது. அவர்கள் வாழ்வதே பெரியவர்களின் அடையாளங்களுடன் ஒட்டிக்கொண்டுதான். படைவீரர்கள் தாங்கள் எந்த அரசின் வீரர்கள் என்பதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை எவராலும் தடுக்க முடியாது என்றார். சகுனி சில கணங்கள் கழித்து, நீர் எங்கு செல்கிறீர் என்றார். நான் இங்கே சிந்து நதிக்கரையில் உள்ள தொன்மையான சாம்பவ குருகுலத்தில் அதர்வம் கற்றேன். என்னுடன் அதர்வம் கற்ற யாஜர் உபயாஜர் என்னும் இரு வைதிகரும் அங்க நாட்டில் கல்மசாபுரி என்ற ஊரில் பெரும் சிறப்புடன் இருக்கிறார்கள் என்று அறிந்தேன். அவர்களுடன் இருந்து நானும் செல்வமும் புகழும் பெறலாம் என்று எண்ணி அவர்களை தேடிச் சென்றேன். அவர்கள் அங்கிருந்து துருபத மன்னரின் அழைப்பை ஏற்று பாஞ்சால நாட்டுக்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள். நானும் பாஞ்சால நாட்டுக்கு சென்றேன். அவர்கள் அங்கிருந்தும் சென்று விட்டார்கள். நான் மீண்டும் சாம்பவரின் குருகுலத்திற்கே செல்கிறேன் என்றார் கணிகர். பாஞ்சாலத்துக்கு அதர்வ வைதிகர் ஏன் சென்றனர் என்றார் சகுனி இயல்பாக. துருபதன் சத்ராமணி என்னும் பூதயாகம் ஒன்றை செய்திருக்கிறார் என்றார் கணிகர். அது பகைமுடிக்கும் மைந்தரை பெறுவதற்கான யாகம். சகுனி வலிமுனகளுடன் புரண்டு படுத்து, பகைமுடிக்கவா, எவருடன் என்றார். காந்தாரரே, தாங்கள் அறிந்திருப்பீர்கள். துரோணர் தன் வஞ்சத்தை தீர்க்க தன் மாணவனாகிய அர்ஜுனனை அனுப்பி துருபதனை வென்றார். அவரை அர்ஜுனன் தேர்காலில் கட்டி இழுத்துச் சென்று துரோணரின் காலடியில் வீழ்த்தினான்.
அவர் தன் காலால் துருபதனின் தலையை எட்டி உதைத்து அவமதித்தார். பாஞ்சால நாட்டின் பாதியை பறித்து தன் மைந்தன் அஸ்வத்தாமனுக்கு அளித்தார். ஆம் என்றார் சகுனி. கணிகர், அவமதிக்கப்பட்ட துருபதன் அமைதி கொள்வதற்காக கங்கை கரையோரமாக சென்று தேவ பிரயாகையில் நீராடினார். அங்கே ஒரு கங்கை எண்ணெய் தோன்றி அவருக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள். பகை முடிக்க வரம் வேண்டும், அகமடங்க அருள் வேண்டும் என்று பாஞ்சாலர் கோரினார். கங்கை தானே மகளாக வந்து அவருக்கு பிறப்பதாகவும் அதற்கு சத்ராமணி என்னும் வேள்வியை செய்யும்படியும் சொன்னாள். அதை செய்யும் தகுதி படைத்தவர்களை தேடிச் சென்று யாஜரையும் உபயாஜரையும் கண்டுபிடித்து அழைத்துச் சென்றிருக்கிறார். இதெல்லாம் பாஞ்சாலத்தின் கடைத்தருவில் பேசப்படும் கதைகள் என்றார். வேள்வி நிறைவுற்றதா என்றார் சகுனி. கணிகர், ஆம், அதை புத்திர காமஸ்ரீயாகம் என்றுதான் எல்லோரிடமும் சொல்லியிருக்கிறார்கள். மிகச்சில வைதிகர்களுக்கே அது என்ன என்று தெரியும். வேள்வி முழுமையடைந்த போது நெருப்பில் முதலில் இருவிழிகள் திறந்தன என்று சொல்கிறார்கள். பின்னர் கரிய நிறம் கொண்ட ஒரு பெண்முகம் தெரிந்து மறைந்தது. கங்கையே நெருப்பில் வந்து தோன்றியிருக்கிறாள் என்று யாஜர் சொன்னார். அவள் சத்வகுணம் கொண்ட கன்னியாக இருப்பாள் என்றும், அவளது சத்வகுணமே பாண்டவர்களின் அழிவுக்கு காரணமாக அமையும் என்றும் யாஜர் சொன்னதும், துருபதன் ரஜோகுணம் கொண்ட ஒரு மைந்தன் தனக்கு வேண்டும் என அவன் தன் கையால் துரோணரின் தலையை வெட்டி தன் காலடியில் போட வேண்டும் என்று கூவினார். அவ்வண்ணமே ஆகு என்று யாஜர் சொன்னார். நெருப்பில் மேலும் இரண்டு விழிகள் திறந்தன. பொன்னிறமான கவச குண்டலங்கள் கொண்ட ஒரு முகம் தெரிந்தது என்றார் கணிகர். ஆனால் துருபதனின் சினம் அடங்கவில்லை. பீஷ்மரை கொன்று அஸ்தினபுரியின் அழிவை நிகழ்த்தும் தமோகுணம் கொண்ட ஒரு மைந்தன் தனக்கு வேண்டும் என்று மீண்டும் கேட்டார். துருபதனே, முன்னரே உன் தந்தை தமோகுணம் திரண்ட மாவீரன் ஒருவனை மைந்தனாக ஏற்றிருக்கிறான். அவன் பீஷ்மரை கொள்வான். அவனை நீயும் உன் மைந்தனாக இந்நெருப்பை ஆணையாக்கி ஏற்றுக்கொள்ளலாம். அப்போது முக்குணங்களும் கொண்ட மைந்தர்கள் உன்னிடம் இருப்பார்கள் என்றார் உபயாஜர். அவ்வண்ணமே ஆகட்டும் என்றார் துருபதன். நெருப்பை தொட்டு சிகண்டியையும் தன் மைந்தனாக ஏற்றுக்கொண்டார் கணிகர் சொன்னார். சகுனி நெடுநேரம் இருட்டை நோக்கி கொண்டு கிடந்தார். கணிகர் சொன்னார், சென்ற மாதம் பிருசதரின் மகளும் துருபதனின் இளையரசியுமான பிருசதி இரட்டை குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள். பெண் குழந்தை கரிய நிறத்தவள் என்பதனால் கிருஷ்ணை என்று பெயரிடப்பட்டாள். அவளை திரௌபதி என்றும் பாஞ்சாலி என்றும் அழைக்கிறார்கள். ஆண் குழந்தைக்கு வெல்ல முடியாத கவசங்கள் கொண்டவன் என்ற பொருளில் திருஷ்டத்தியம்மன் என்று பெயரிட்டார்கள். பின்னர் அஸ்தினபுரியின் பாண்டவர்களின் அழிவு, அங்கே இருமகவுகளாக பிறந்து விட்டிருக்கிறது இளவரசே. சகுனி அதன் பின் ஒன்றும் பேசவில்லை. கிருதர் தன் நெஞ்சடித்துக் கொள்ளும் ஒளியை இருட்டுக்குள் கேட்டார். கணிகர் காந்தார இளவரசரின் விருப்பத்தையும் விதியையும் கொண்டிருக்கிறது என்றார். சகுனி சினத்துடன் திரும்பி, என்ன விருப்பம் என்றார். உங்கள் உடலே அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகிறதே என்று கணிகர் நகைத்தார். வழியாக உடலை அறிந்து கொண்டே இருப்பவன் நான். ஆகவே என்னால் பிற உடல்களை அறிய முடியும். உடல் என்னும் தளல் உள்ளமென்னும் நெய்யே. நான் அறியாத உள்ளம் என ஏதும் இல்லை. என்னால் பிறர் எண்ணங்களை வழிநடத்த முடியும் என்றார் கணிகர். எண்ணங்கள் ஆட்டு மந்தை போல, அதில் முதன்மையான ஆடு எது என்றறிய வேண்டும். அந்த எண்ணத்தை நம் வசப்படுத்தி மெல்ல இட்டு செல்ல வேண்டும். அனைத்து எண்ணங்களும் அதை தொடர்ந்து வரும். சகுனி மெல்ல நகைத்தார். வேண்டுமென்றே அந்த ஏளன ஒலியை அவர் எழுப்புகிறார் என்று கிருதர் அறிந்தார். அதற்கு இப்போது நான் பாஞ்சாலம் பற்றி பேசியதே சான்று என்றார் கணிகர். சகுனி ஆர்வம் தெரியாத குரலில், எப்படி என்றார். கணிகர், நான் யாஜரையும் உபயாஜரையும் அறிய மாட்டேன். அவர்கள் என் குருகுலத்தைச் சேர்ந்தவர்களும் அல்ல. நான் பாஞ்சாலத்துக்கு செல்லவும் இல்லை. நான் அதர்வ வேதம் பற்றி சொன்னதுமே நீங்கள் யாஜரை பற்றி எண்ணினீர்கள். அவர்களை துருபதன் தேடிச் சென்ற செய்திதான் நீங்கள் இறுதியாக அறிந்தது. அந்த எண்ணத்தை நான் தொட்டேன். அதை என் கையில் எடுத்துக்கொண்டேன். நான் கேள்விப்பட்ட கதையை சொன்னேன் என்றார். இப்போது நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து எண்ணங்களும் என்னால் உருவாக்கப்பட்டவை. சகுனி சில கணங்கள் கழித்து, நாளை நீர் என்னுடன் வாரும் என்றார். என்னுடன் இரும், உமது பணி எனக்கு தேவை. கணிகர் சிட்டுக்குருவி போல மெல்ல நகைத்து, நான் விளைந்ததும் அதுவே என்றார். பிரயாகை தொடரும்.